வெல்கம் டு நெல்லை ஜெயசமில். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து மரவள்ளி கிழங்கு அடை எப்படி செய்யறதுங்கறத பார்க்க போறோம். நம்ம கடலை பருப்பு அரிசி எல்லாம் போட்டு ஒரு அடை பண்ணுவோம். முருங்கை எல்லாம் அடை பண்ணுவோம். அப்புறம் சுரக்காய் அடை, சுரக்காய் அடை பண்ணுவோம். அப்புறம் முள்ளு முருங்கை அடை, இந்த மாதிரி வெரைட்டியா பண்ணுவோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து மரவள்ளி கிழங்குல நம்ம வந்து ஒரு அடை பண்ண போறோம். ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும், ஒரு வித்தியாசமா இருக்கும். ஒரு சேஞ்சுக்கு ஒரு வித்தியாசமா நம்ம அந்த சீசன்ல வரும்போது நம்ம அதை பண்ணி சாப்பிடலாம். வாங்க இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இன்னைக்கு இந்த மரவள்ளி கிழங்கு அடை தான் நம்ம பண்ண போறோம். நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதை தோலை சீவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். ஃபர்ஸ்ட்ல தோலை சீவி கட் பண்ணி எடுத்துட்டு வந்துருக்கானிக்கிறேன். இந்த மரவள்ளி கிழங்கு நம்ம கட் பண்ணும்போது இந்த அவுட்டர் லேயர்ல இந்த சைட்ல நடுவுல எல்லாம் லைட்டா கிரீனிஷா இருக்கான்னு பாத்துக்கணும். அப்படின்னா அதுல வந்து பாய்சன் இறங்கிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம அந்த கிழங்கு நம்ம சாப்பிடக்கூடாது, கட் பண்ணி தூர போட்டுடணும். இந்த மாதிரி நல்லா சுத்தமா ஒயிட்டா இருக்கணும். இதை வந்து நம்ம இப்ப கட் பண்ணி மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்டாட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். தண்ணி நிறைய ஊத்தாதுங்க, ஃபர்ஸ்ட்ல நல்லா போட்டுட்டு அப்படி நல்லா ஒரு சுத்தி சுத்திக்கோங்க. ரொம்ப ட்ரையா இருந்தா லைட்டா தெளிச்சிட்டு நல்லா பேஸ்டாட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம தண்ணி எல்லாம் எதுவும் சேர்க்கல, நல்லா பேஸ்டாட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு பாருங்க. இந்த மாதிரி இதை ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாம் நம்ம எதுவுமே சேர்க்கவே வேண்டாம். உங்களுக்கு அது அந்த மாதிரி அரைப்படலாம், கொஞ்சம் துருவிட்டு அரைங்க, நல்லா ஈஸியா அரைப்பட்டுருது. கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருஞ்சீரகத்தை லைட்டா கிரஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், சாம்பார் வெங்காயம் இருக்கும்ல அதை வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இல்ல உங்களுக்கு சாம்பார் வெங்காயம் கிடைக்கலன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா உண்டுன்னு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமா கொத்தமல்லி இலை, காரத்துக்கு பச்சை மிளகாய், உங்க காரத்துக்கு தக்க நீங்க சேர்த்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இதை இதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள், இது கொஞ்சம் அந்த கேஸ் உண்டு பண்ணக்கூடியதுங்கிறதுனால கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் இதுக்கு பைண்டிங் வேணும், நம்ம வெறுமா அடையா தட்டி எடுக்க முடியாது. ஸோ வந்து நான் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபர்ஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம பாத்துக்கலாம். அரிசி மாவு நீங்க வந்து இடியாப்பம் மாவுனாலும் பரவாயில்ல, என்ன மாவுனாலும் அரிசி மாவு நீங்க அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். தண்ணி எதுவும் சேர்க்காம பாருங்க. உங்களுக்கு காரம் குறைவு இருந்துச்சுன்னா, ஏன்னா ஆல்ரெடி மரவள்ளி கிழங்கு ஒரு இனிப்பு சுவையோட தான் இருக்கும், லைட்டா ஒரு இனிப்பு சுவையோட தான் இருக்கும். இனிப்பு காரம் கலந்த சுவையோட தான் நம்மளுக்கு இந்த அடை இருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். கூட காரம் வேணும்னா கூட கொஞ்சம் கிரீன் சில்லி போட்டுக்கோங்க. எனக்கு இந்த அளவு போதும். இப்ப வந்து நம்ம அடையா தட்டி எடுத்துக்கலாம். பேன் ஸ்டவ்ல வச்சுட்டோம். நம்ம வந்து அடையா தட்டிக்கலாம். நல்ல ஒரு உருண்டை எடுத்திருக்கேன் இந்த மாதிரி, அதை இதுல வச்சுட்டு இந்த மாதிரி கையே தண்ணியில நினைச்சு நினைச்சு பீத்தமா மெலிசா தட்டி எடுக்கணும். கையை நம்ம தண்ணியில நினைச்சு நினைச்சு தட்டும் போது அது வந்து ஒட்டிக்காது, ஒட்டாம வரும். அதுக்காக இதை வந்து நம்ம அரிசி மாவு சேர்த்து செஞ்சிருக்கோம். நம்ம கடலை பருப்பு சேர்த்து அரைச்சும் நம்ம நம்ம நார்மல் அடை செய்வோம்ல அதே மாதிரி இதை நம்ம வந்து செய்யலாம். பட் இது ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்கும். இதுக்கு மேல கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய் ஊத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். சைட்ல ஃபர்ஸ்ட்ல விட்டுக்கோங்க. சைட்ல நல்லா கிறிஸ்பியான டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். மீடியமா வச்சு ரெண்டு சைடு நம்ம வந்து நல்லா வேக வைக்கலாம். இப்போ 1 நிமிஷம் கழிச்சு அதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்லோவா வச்சு நீங்க வந்து இதை வேக வைக்கணும், இல்லைன்னா சீக்கிரம் கருகிரும். ரொம்ப நல்ல வித்தியாசமான டேஸ்டா இருக்கும். எப்பவுமே நார்மல் அடை தோசை இட்லி அப்படி நம்ம சாப்பிட்றதுக்கு இப்படி ஒரு சேஞ்சுக்கு நம்ம பண்ணி தரலாம் பசங்களுக்கு. ரெண்டு சைடும் நல்லா கிறிஸ்பி ஆகட்டும், அப்படிதான் நல்லா இருக்கும். அடுத்த சைடும் திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா மாத்தி மாத்தி திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பி ஆகணும். இந்த மாதிரி அவுட்டர் லேயர் நல்லா ப்ரௌன் ஆகணும். அப்பதான் நல்லா அவுட் சைடு நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா வெந்தும் நம்மளுக்கு சாஃப்டா இருக்கும். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த அடை சாப்பிட்றதுக்கு இப்ப ரெண்டு சைடும் நம்மள கிறிஸ்பியா நல்லா நம்ம வந்து அதை வந்து அடைய சுட்டு எடுத்துட்டோம். இப்ப எடுத்துடலாம். இது வந்து தக்கா தேங்காய் சட்னி,
இல்லனா டொமேட்டோ கெச்சப் சும்மா வெறுமா கூட நம்ம சாப்பிடலாம் தேங்காய் சட்னியோட நல்லா இருக்கும் லைட்டா ஒரு இனிப்பு கலந்த காரத்தோட நமக்கு இது நல்லா இருக்கும் இந்த மாதிரி கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ சுவையான மரவள்ளி கிழங்கு அடை ரெடி பண்ணிக்கோம் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கு மார்னிங் பிரேக்பாஸ்ட் ஈவினிங் ஸ்நாக் மாதிரி நம்ம பண்ணி தரலாம் பசங்களுக்கு அதுல நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட்டா அது நமக்கு ஒரு ஹெல்த் நல்லெண்ணெய் நல்லது நம்ம உடம்புக்கு சோ நீங்க வந்து வேற என்ன சேர்க்கவும் நல்லெண்ணெய் ஊத்தி அதை பண்ணி தாங்க பசங்களுக்கு நல்ல வெங்காயம் நிறைய போடுங்க சின்ன வெங்காயம் நிறைய போடுங்க ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.